வெல்கம் டு லெவன்ஸ் கிரிக்கெட் 360 யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கிரிக்கெட் அப்டேட் எதை பற்றினா, சோஷியல் மீடியாவே பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்க அந்த ஒரு சம்பவம் தான். எதுன்னு கேட்குறீங்க? நம்ம ஹர்திக் பாண்டியா ரோஹித் சர்மாவை இன்சல்ட் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவே பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்குல்ல, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா, ரோஹித் சர்மாவை ஹர்திக் பாண்டியா டீப்பில் ஃபீல் பண்ண சொல்லி அமைச்சிருக்காங்க. அதை பார்த்ததுலேருந்து ஃபேன்ஸ் எல்லாருமே கொந்தளிச்சு, எப்படி ரோஹித் சர்மா டீப்பில் போய் ஃபீல்டு பண்ண சொல்லுவேன்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்க வன்மத்தை காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை ஹர்திக் பாண்டியா சைட்லேருந்து பார்த்தா அவர் மேலே எந்த தப்புமே இல்லைங்க. ஏன்னா ரிங்கில் 4 பிளேயர்ஸ் தான் நிற்க முடியும், அது இல்லாமல் மிச்சவங்க எல்லாம் டீப்பில் தான் நிற்க முடியும். அந்த டைமில் ஹர்திக் பாண்டியாவுக்கு டீப்பில் ஒரு நல்ல பிளேயர் நின்றா நல்லா இருக்கும்னு நினைச்சாரோ என்னமோ, திடீர்னு ரோஹித் சர்மாவை அங்கே போய் நிற்க வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வேணும்னா கேப்டன்ஸ் கூட நின்று ஃபீல்டிங் பண்ணலாம். அதே மாதிரி விராட் கோலி ரோஹித் சர்மாலாம் கூட அந்த இடத்துல நின்று ஃபீல்டிங் பண்ணியிருக்காங்க. இதை மேட்ச் மாதிரி பார்த்தா அது வெறும் மேட்ச், அவங்க பண்ணது கரெக்டு தான். பட் இருந்தாலும் எம்ஐயில் ஸ்டார்டிங்லேருந்தே ஹர்திக் பாண்டியாக்கு கேப்டன்சி போனதுலேருந்து நிறையா இஷ்யூஸ் போயிட்டே தான் இருக்குது. ஆனால் அது ஒரு பக்கம் இருந்தாலும் இது வெறும் மேட்ச், மேட்சை மேட்ச் மாதிரி பார்த்தா நல்லாயிருக்கும். அங்கே கொண்டு வந்து நம்ம வன்மத்தை காமிச்சோன்னா அது சரிப்பட்டு வராது. ஓகே, இதை பற்றி உங்களோட தாட்ஸ் நான் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. இதே மாதிரி உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய்.